வணக்கம், நான் லாவண்யா ஜெயக்குமார். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் ஹவ் சக்சஸ்ஃபுல் பீப்புள் திங்க். வாழ்க்கையின் வெற்றி அடைந்தவர்கள், உயர்ந்த நிலையை அடைந்தவர்களின் மன ஓட்டம், மன எண்ணங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல இன்னைக்கு பார்க்க போறோம். தொடங்குவோம். வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறவங்களை பத்தி நான் நிறைய ஸ்டடி பண்ணிருக்கேன். புக்ஸ் மூலமா அவங்கள நேரா மீட் பண்ணி, அவங்களுக்கு நிறைய மெயில்ஸ் எழுதி, அவங்களோட ட்ரைனிங் செமினார்ஸ்க்கெல்லாம் போய் அட்டன் பண்ணி நிறைய சக்சஸ்ஃபுல் பீப்புளோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்றது மூலமா, எதர் அவங்களோட எழுத்துக்கள் மூலமாகவோ, அவங்களோட வார்த்தைகளை கேட்கறது மூலமாவோ, அவங்களோட யூடியூப் சேனல்ஸை பாக்குறது மூலமாவோ, அவங்க கூட நேரா உட்கார்ந்து ஒரு கோச்சிங் எடுத்துக்கிறது மூலமாவோ நான் நிறைய சக்சஸ்ஃபுல் பீப்புளை மீட் பண்ணிருக்கேன். அக்ராஸ் த வேர்ல்ட், உலகம் முழுக்க இருந்து எனக்கு பிடிச்ச ஒரு ஃபீல்டுல இவங்க இதை சூப்பரா பண்றாங்க, ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங்க இவர் அமேசிங்கா பண்ணிட்டு இருக்காரு, இவர்கிட்ட இருந்து நான் கோச்சிங் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட ஸ்கைப் மூலமா, கூகுள் ஹேங் அவுட் மூலமாலாம் நிறைய கோச்சிங் செஷன்ஸும் எடுத்துட்டு இருக்கேன். இந்த சக்சஸ்ஃபுல் பீப்புளை படிக்கிறது எனக்கு ரொம்ப ஒரு பேஷனான ஒரு விஷயம். ஏன்னா நானும் என் வாழ்க்கையில சக்சஸ் வேணும் அப்படின்றத தேடிதான் என்னோட எண்ண ஓட்டங்கள்லாம் எப்பவுமே இருந்துட்டு இருக்கு, என்னோட செயல்களும் அதை நோக்கி தான் இருந்துட்டு இருக்கு. நான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேன், வாழ்க்கையில் அதிகமான வெற்றி அடைந்தவர்களுக்கும் வாழ்க்கையின் வெற்றி பாதையை நோக்கி செல்லாம குறை கூறிக்கிட்டே இந்த வாழ்க்கையை ஓட்டுறவங்களுக்கும் முக்கியமா ரெண்டு விஷயங்கள் வித்தியாசப்படுது, ஒரு கேப் இருக்கு அவங்களுக்குள்ள. அது என்னன்னா, வாழ்க்கையில குறை கூறிக்கிட்டே திரியறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க ரெண்டு வார்த்தைய அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. நம்ம லாங்குவேஜ் மூல அது தமிழ்ல மொழி அப்படின்றது கரெக்டா வரல, சோ அந்த வார்த்தைகள் அப்படின்றத நான் மாத்திக்கிறேன். அந்த ரெண்டு வார்த்தைகள் என்ன அப்படின்னா, ஐ டோன்ட் நோ, ஐ டோன்ட் ஹாவ், எனக்கு தெரியாது, என்கிட்ட இது இல்லை அப்படின்றது தான். ரெண்டு விதமான மனிதர்களை எடுத்துப்போமே, ஒருத்தர் அவர் விரும்பியத போராடி அடைஞ்சு சக்சஸ் அப்படின்ற நிலைய அடைஞ்சவர், இன்னொருத்தர் ஒன்னு விரும்பி அதுக்கான நிறைய எஃபர்ட் எல்லாம் போடாம குறை சொல்லிக்கிட்டே இவங்களாலதான் இப்படி ஆச்சு, அவங்களாலதான் இது வந்து செட் ஆகாம போச்சு, இவங்களாலதான் என்னால வந்து வாழ்க்கையில் வந்து சக்சஸ் அடைய முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே சுத்துற ஒரு பி அப்படின்ற ஒரு மனுஷனையும் எடுத்துப்போம். ஏ வந்து சக்சஸ்ஃபுல் ஆனவர், பி சக்சஸ் அப்படின்றத வேணும்னு ஆசைப்பட்டாரு ஆனா அந்த நிலையை அவர் அடையல. இந்த ரெண்டு பேருக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெண்டு வார்த்தைகள் தான். பி என்ன சொல்லுவாரு, எனக்கு இது தெரியாது, எனக்கு இது இல்லை, நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன் பட் எனக்கு பிசினஸ்க்கான ஸ்கில்ஸ் எதுவுமே இல்லை, எனக்கு இது தெரியல, இது வரல, எனக்கு ஃபினான்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரில, எனக்கு ஒரு ஆப்ரேஷன்ஸ் எப்படி பண்ணணும்னு தெரில, எனக்கு ஒரு டீமை எப்படி நிர்வகிக்கணும்னு தெரில, நான் எப்படி வந்து ஒரு கிளையன்ஸ் கிட்ட பேசணும்னு தெரில, பிராண்டிங்னா என்னன்னு எனக்கு தெரியல, இமெயில நான் எப்படி போடுவேன் அது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு என்னெல்லாம் தெரியல தெரியல தெரியலன்னுவாரோ அதை பத்தியே தான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாரு. இன்னொன்னு என்ன சொல்லுவாரு, வாட் எவர் ஹி டோன்ட் ஹாவ், எதெல்லாம் அவர்கிட்ட இல்லையோ அதை பத்தி பிரம்மாண்டமா பேசிட்டு இருப்பாரு. எனக்கு பணம் இல்லை, எனக்கு நல்ல அம்மா அப்பா அமையல, எனக்கு வந்து வாட்ச மனைவி சரியில்லை, இல்ல கணவன் சரியில்லை, எனக்கு வாட்ச பசங்க எல்லாம் படிக்காம போயிட்டு இருக்கு, அவங்க கிட்ட போக்கஸ் பண்ணியே என்னால வந்து பிசினஸ்ல போக்கஸ் பண்ண முடியல, எங்க அம்மா அப்பா ஒரே தொல்லை தந்துட்டே இருக்காங்க, அவங்களால வந்து என்னால பிசினஸ் போக்கஸ் பண்ண முடியல, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ற அளவுக்கு பெரிய ஆற்றல் கிடையாது, நான் ஒரு நல்ல ஸ்கூல்ல இருந்தோ காலேஜ்ல இருந்தோ படிக்கல, அதனால எனக்கு ஃபண்டிங் வாங்க முடியல, எனக்கு வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பேக்கப் பண்றதுக்கு யாருமே இல்லை, அதனால என்னால வந்து பிசினஸ் நிர்வகிக்க முடியல, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸா குறை சொல்லிக்கிட்டே இருப்பாரு. சக்சஸ் அப்படின்ற நிலையை அடைஞ்சவரை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வர விஷயம் என்னன்னா, அவரும் அதே நிலையில தான் இருந்திருப்பார். அவருக்கும் ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணும்போது, ஒரு பிசினஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணும்போது, எனக்கு இது இல்லை, எனக்கு இது தெரியாது அப்படின்ற விஷயங்கள் தான் இருந்திருக்கும் அவர்களோட லைஃப்லயும். அவரும் ஒரு பெரிய குடும்பத்துல இருந்து வந்திருக்க மாட்டாரு, அவருக்கும் ஒரு ஃபினான்சியல் பேக்கிங், பொருளாதார சூழ்நிலைகள்லாம் உயர்ந்து இருந்திருக்காது, அவருக்கும் ஒரு நல்ல மனிதர்களோட தொடர்பு இருந்திருக்காது, அவருக்கும் திறன்களும் இருந்திருக்காது. ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போகும்போது அவரும் ஒரு ஃப்ரெஷர், அவரும் ஒரு ஒரு புதுசா ஒரு விஷயத்த கத்துக்க போறவரதான் இருந்திருப்பாரு. ஆனா அவரு கத்துக்கிறதுக்கு, கத்துக்கிட்டு அந்த விஷயத்த செயல்படுத்துக்கிறதுக்கு தயாரான ஒரு மனிதரா இருந்திருப்பாரு. இந்த விஷயம்தான், கத்துக்கிறதும் கத்துக்கிட்டதை செயல்படுத்துறது அப்படின்ற இந்த விஷயம்தான் ஒரு வெற்றியாளனுக்கும், ஒரு வெற்றியாளனா வேணும் அப்படின்னு நினைச்சு குறை கூறிக்கிட்டே தன்னோட வாழ்க்கையை கழிக்கிறவனுக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம். நீங்க வாழ்க்கையில ஒரு வெற்றியாளனா ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு குறை கூறுற ஒரு மனிதனா இருக்காதீங்க. இது சரியில்லை, அது சரியில்லை, இவங்களாலதான் இது எனக்கு நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்களை பத்தினே கம்ப்ளைண்ட் பண்றதை விட்டுட்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத டிசைட் பண்ணிட்டு
அது என் வாழ்க்கையில எப்படி எல்லாம் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுங்க. அந்த பிளானை செயல்படுத்துங்க. நீங்க பிளான் பண்ணிட்டீங்க, இப்ப செயல்படுத்துறது தான் பாக்கி. ஆனா அதை எப்படி செயல்படுத்துறதுன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா அந்த விஷயத்த கத்துக்கோங்க. இப்ப நீங்க ஒரு சாதாரண எக்ஸிகியூட்டிவா இருக்கீங்க, அந்த கம்பெனியோட உயர் பதவியை நீங்க அடையணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு எனக்கு இது தெரியாது, எனக்கு இந்த ஸ்கில் செட் இல்ல, இது என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நீங்க அதே இடத்துலதான் இருக்க போறீங்க. அதை விட்டுட்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த இலக்குக்காக பிளான் பண்ணிட்டு அந்த இலக்கை எப்படி அடையிறது அப்படின்ற மைண்ட் செட்டை ரெடி பண்ணி அதுக்காக போராடி கம்ப்ளைனே பண்ணாம அந்த திறன்கள் எல்லாம் எப்படி உங்களுக்குள்ள வளர்த்துக்க முடியும் அப்படின்றத நோக்கி உங்களோட போராட்டத்தை தொடர்ந்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்களாலையும் ஒரு வெற்றியாளனா வர முடியும் அப்படின்றத நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போற அந்த ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இன்னொரு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த நோட்டிபிகேஷன் பெல்லையும் கொஞ்சம் தட்டி வைங்க. இன்னொரு வீடியோவோட நான் கண்டிப்பா உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் லாவண்யா ஜெயக்குமார்.